ஹரே கிருஷ்ணா, வகுப்பு ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞான திமிரஞ்சஸ்ய ஜானாஞ்சன ஷலாக்கியே சக்ஷுர் உன்மீலித்தம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மையம் ததாத்தி சொப்பதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீ உத்தபதகமலம் ஸ்ரீ குருன்ன வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாகரஜாத்தம் சகன ரகுநாதான்வித்தம் தாம்சஜீவம் சாத்வைத்தம் சாவதூதம் பரிஜன சைத்தம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சககன லலிதா ஸ்ரீ விசாகான்விதம் ச. ஏ கிருஷ்ணா கருணா சிந்து தினபந்தோ ஜெகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்ய ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமினித்தி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினித்தி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரணி நிர்விசேஷுனியவாதி பாச்சாத்திய தேச தாரணி ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாஷாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, இன்றைக்கு ராமாயணம் பற்றி படிக்கலாம். அதுக்கு முன்னாடி ராமருக்கான ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு நம்ம இதை பண்ணலாம். எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. இது ஒரு பிரார்த்தனை, ஸ்ரீமத் பாகவதத்துல 9வது காண்டம் 11வது அத்தியாயத்துல வர பிரார்த்தனை. யாருன்னா ஒருத்தர் பதில் சொல்லுங்க இது தெரியுதுன்ட்டு. இத படிச்சுட்டு அப்புறம் நம்ம ராமரை பற்றி பேசலாம். ஸ்ரீமத் பாகவதம் 9வது காண்டம் 11வது அத்தியாயம் 21வது பதம். யஷ்யாமலம் நிருப சதஸ்ஹு யதோதுனா யசோதுனா பிகாயந்தி அகக்னம் ரிஷயோதிக்ஹிபேந்திரபட்டம் தம் நாகபால வசுபால கிரீட ஜுஷ்ட பாதாம்புஜம் ரகுபதிம் சரணம் ப்ரபத்யே யஷ்யாமலம் நிருப சதஸ்ஷு யசோதுனோபி காயந்தி அகக்னம் ரிஷயோதிக் இபேந்திர பட்டம் தம் நாகபால வசுபால கிரீட ஜுஷ்ட பாதாம்புஜம் ரகுபதிம் சரணம் பிரபத்யே. மொழிபெயர்ப்பு: பகவான் ராமச்சந்திரரின் பெயரும் புகழும் எல்லா திசைகளையும் வெல்லும் பட்டத்து யானையின் அலங்கார துணி போல எல்லா திசைகளிலும் பிரசித்தி பெற்றவையாகும். மார்கண்டேய ரிஷியை போன்ற மாமுனிவர்கள், யுதிஷ்டனை போன்ற சிறந்த பேரரசர்களின் சபைகளில் இன்னமும் அவரது குணங்களை புகழ்கின்றனர். அவ்வாறே சிவபெருமான் மற்றும் பிரம்மதேவர் உட்பட எல்லா ராஜ ரிஷிகளும் தேவர்களும் தங்களுடைய கிரீடங்களுடன் சிரம் தாழ்த்தி பகவானை வணங்குகின்றனர். அவரது தாமரை பாதங்களில் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீ ரகுபதிம் சரணம் பிரபத்தே பாதாம்புஜம் ரகுபதிம் சரணம் பிரபத்தே. சோ, ராமச்சந்திர பகவான் வந்து அவதாரம் எடுத்து வருகிறார் திரேதா யுகத்துல. பகவானுடைய அவதாரங்களுக்கு காரணம் வந்து, பொதுவா சொல்லப்படுற காரணம் வந்து ரெண்டு காரணம். தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் அதர்மத்தை
ஒழிப்பதற்கும், யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ருஜாம்யகம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது அத்தியாயத்தில் பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்போ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் அவதரிக்கிறேன், யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன்னு சொல்கிறார். இது வந்து பொதுமக்களுக்கான ஒரு கருத்து. ஆனால் பகவானுடைய இதெல்லாம் அவர் எங்கிருந்துட்டோன்னா செய்யலாம், இப்பவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். பகவான் இதை தர்மத்தை நிலைநாட்டுவதும் அதர்மத்தை ஒழிப்பதும் எப்போதும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார், அதற்காக வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் வருவதற்கான அந்தரங்க விஷயம் ஒன்று இருக்கு, அது ஆச்சாரியர்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள். பகவான் அவதரிப்பதற்கான முக்கியமான காரணம் பக்தர்களோடு லீலை புரிவதற்கு, பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்து கொள்வது. அப்ப இன்னொரு கேள்வி எழலாம், ஆன்மீக உலகத்துல பகவான் வந்து அன்பு பரிமாற்றம் செய்வதில்லையா? செய்றார். ஆனா இங்க இப்ப பக்தர்களுக்கு இங்க இருக்கிற இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற மக்களுக்கு பகவான் பக்தர்கள் கிட்ட எப்படி இருக்கிறார், எப்படி பக்தவத்சலனாக இருக்கிறார்ன்றத காட்டுறதுக்கும் அதை கேட்டு புனிதம் அடைவதற்கும் அவர் வந்து இங்க பிரத்யேகமா வர்றார். ராமாயணம், ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து ஒரு மன்னனாக, பகவானாக வரல, மன்னனாக வர்றார். அதனால ராமரை பார்த்து நம்ம வாழ்க்கை முழுக்க பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ராமருக்கு வந்து அனன்ய குணங்கள் இருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, பகவானுக்கு வந்து ஏகப்பட்ட குணங்கள் இருக்கு. ஒரே நிமிஷம், பகவானுக்கு வந்து அனன்ய குணங்கள், ராமச்சந்திரனுடைய குணங்களை இன்னைக்கு நம்ம பாட ஆரம்பிச்சோம்னா கூட பொழுது போறாது, பத்தாது. அப்படி ஒவ்வொரு அவருடைய லீலை, ராமராக அவர் குழந்தையிலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து அவர் வந்து இந்த உலகத்திலிருந்து மறைற வரைக்கும் முழுக்க முழுக்க அவருடைய கல்யாண குணங்கள் நிரம்பி வழியுது. எப்படி அவர் கருணையுள்ளவனாக இருக்கிறார், எப்படி அவர் மரியாதை புருஷனாக இருக்கிறார், எப்படி அன்புள்ளவராக இருக்கிறார், எப்படி கருணையுள்ளவராக இருக்கிறார், எப்படி வீரமாக இருக்கிறார், எப்படி அழகாக இருக்கிறார், அப்படி சொல்லிட்டு அவருடைய குணங்கள் 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 ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு துளியும் கேட்கும் பக்தர்கள் காதுல வந்து தேன் பாயும். இந்த ஆனந்த கடல்ல நம்ம இறங்கிறதுக்கு வந்து நாள் போராது, வருடங்கள் போராது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிய நேரத்துல வந்து பகவானுடைய ஆறு குணங்களை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். அவருக்கு அனன்ய குணங்கள், அவர் குணவான், அதுதான் அவருக்கு. பல பல கல்யாண குணங்கள், அதான் சொல்றாங்க தமிழ்ல வந்து கல்யாண குணங்கள் நிரம்பியவர். அதுல வந்து முக்கியமான சில ஆறு குணங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுல முதல் குணம் வந்து பகவான் வந்து பல நற்குணங்களை கொண்டவர். அந்த நற்குணங்கள்ல வந்து முக்கியமான குணம் வந்து தன்னை சார்ந்தவர்களிடம் எப்படி அன்பாக இருக்கிறார் அப்படின்றது. முதல்ல தாய் தந்தையில இருந்து எடுத்துக்கலாம். பகவான் ராமர் வந்து தன்னுடைய தந்தை மீதும் தாய் மீதும் தன்னுடைய சிற்றன்னைகள் மீதும் எப்படி அன்பாக இருந்தார்னு நம்ம பார்க்க போறோம். இந்த தசரதன் வந்து மிகப்பெரிய உன்னதமான நற்குணங்களை கொண்ட ஒரு மன்னன். அவருக்கு எப்போ தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். எல்லா ஐஸ்வர்யங்களும் இருந்தும் எல்லா நற்காரியங்களையும் செய்தும் பொதுவா இந்த கவலை வந்து இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல ஆண் மகன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கவலை வந்து இருக்கும். அது தசரத மன்னனுக்கும் இருந்தது. தசரத மன்னனுடைய நற்குணங்களை பார்த்து பகவான் விஷ்ணு இவருடைய மகனாக நான் பிறக்க விரும்புகிறேன் என்று தேவர்கள் கிட்ட சொல்றாராம். எந்த அளவுக்கு உன்னத குணங்களை தசரத மன்னர் கொண்டிருந்தார்னு பாருங்க. இப்ப தசரதனுக்கு மகனாக பிறந்து தன்னுடைய தந்தைக்கு தந்தை சொல் வந்து மீறி நடக்கவே இல்லை. ராமர் எப்போதும் தந்தை தன் தந்தைக்கு எப்படி நான் நல்ல மகனாக இருப்பேன், எப்படி தொண்டாற்றுவேன் அந்த சிந்தனையில தான் பகவான் ராமர் இருந்தார்.
எப்போதுமே தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் வந்து மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவிப்பார், பணிவாக இருப்பார், அவர் சொல்லை மீறி நடக்கவே மாட்டார். ஒரு காலகட்டத்துல அவர் வந்து காட்டுக்கு போகணும்னு சிற்றன்னை கைகேயி சொல்றாங்க. இப்போ அவருக்கு வந்து ராமருக்கு வந்து ஒரு வருத்தம் என்னன்னா, என்னை காட்டுக்குத்தான் அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை நீங்க சொல்லியிருந்தாலே நான் கேட்டிருப்பேன். அதற்கு ஏன் அப்பாவை வந்து கஷ்டப்படுத்தணும்? அவருடைய ராமர் புரிந்து கொண்டார், ஏதோ ஒரு கவலையில தசரதன் வெளியே வர மறுக்கிறார். காட்டுக்கு போன்னு சொல்றது வந்து கைகேயி, தசரதனால அதை சொல்ல முடியல, அதனால வருத்தமாக இருக்கிறார். கைகேயி என்ன சொல்றா, உன்னுடைய தந்தை உன்னுடைய பட்டாபிஷேகத்தை பத்தியே யோசனை பண்ணி பண்ணி இரவு முழுக்க அவரால் ஒன்றும் பண்ண முடியல, அதனால அவர் படுத்து கிடக்கிறார். என்னை வச்சு சொல்ல சொன்னார், எனக்கு வந்து பல வருடங்கள் முன்னாடி ஒரு போர்ல நான் அவரை காப்பாற்றியதுனால அவர் எனக்கு இரண்டு வரங்கள் கொடுத்தார், அந்த இரண்டு வரங்களை நான் இப்போது பெற்றுக்கொண்டேன். அதுல ஒரு வரம் நீ காட்டுக்கு போகணும், நீ பரத இன்னொரு வரம் பரதன் நாடாளணும்ன்றது. அதுக்கு ராமர் வந்து, நேற்று வரை ராமர் தான் வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை பட்டாபிஷேகம், யோசனை பண்ணி பாருங்க. நாம வந்து எங்கேயாவது பயணிக்க போகிறோம்னா அந்த பயணத்துல ஒரு ரயில்லையோ இல்ல ஏரோப்ளேன்ல ஏறி உட்கார்ந்த பிறகு இது இந்த பயணம் ரத்து செய்யப்படுகிறது என்னும்போது நம்மால தாங்க முடியாது, ஒரே குழம்பி போயிடுவோம். சரி, உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கிறது, அந்த பட்டம் இப்போது தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு பறித்து கொள்கிறார்கள். அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? சரி, நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறீங்க அந்த வீடு, அது கிரகப்பிரவேசம் பண்ணலான்னு போனப்போ இது உங்க பேர்ல இல்ல வேற யார் பேர்லயே இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு வருவதை நம்ம பார்த்திருக்கிறோம், நிறைய முறை பார்த்திருக்கிறோம். பகவான் ராமர் நமக்கு சொல்லி தர்றது என்னன்னா, ஏற்ற தாழ்வுகள் இந்த உலகத்துல உண்டு. அப்படி தாழ்வுகள் வரும்போதும் சரி, ஏற்றங்கள் வரும்போதும் சமநிலையில இருக்கணும். அவர் தான் மன்னராக போகிறார்னு சொல்லிட்டு அப்படியே தலைகீழா குதிக்கல, சந்தோஷத்துல. அந்த அந்த பட்டாபிஷேகம் ரத்து செய்யப்பட்டதுன்னு நினைச்சப்ப கூட ரொம்ப வருத்தமும் படல. இதுதான் என்னுடைய தந்தையின் கட்டளையாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றார். ராமருக்கு வந்து துளியும் கவலைப்படல, இதுதான் என்னுடைய தந்தையின் விருப்பம் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றார். அதற்காக என் தந்தையை வருத்தப்பட வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. யாரையாவது விட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் வந்து காட்டுக்கு தாராளமாக போயிருப்பேன், இதற்காக என் தந்தை கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அவர் வந்து அந்த கைகேயி வந்து அவரை பார்க்கவே விடல. அப்ப வந்து பல பல திட்டங்களை வந்து கைகேயி வந்து ரொம்ப கடுமையா பேசி கொண்டிருக்கிறாள் ராமரிடம். ராமர்கிட்ட இந்த உயர்ந்த நிலையை கைகேயி எதிர்பார்க்கல, சண்டை போடுவாரோ மறுத்து நிப்பாரோ அப்படிலாம் எதிர்பார்த்தா கைகேயி. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல, தாயே நீங்கள் சொன்னால் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் அவள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும் போது, இந்த மாதிரி கடுமையான விதிகளை நீ வந்து காட்டுக்கு போனோம், மர உரி தரித்து போனோம், இதெல்லாம் சொல்ல சொல்ல சொல்ல, இப்படி என்னுடைய மகனிடம் இன்னைக்கே நீ போயிடணும். ஏன்னா அவளுக்கு என்ன பயம்னா, ராமர் இங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து அப்புறம் அந்த பாசம் பற்றுலாம் அதிகமாயிட்டு இந்த இந்த தான் செய்த திட்டம் எங்கு நின்று விடுமோன்ற பயத்துல அவ சொல்றா, நீ இன்னைக்கே கிளம்பணும். அப்படி சொல்லும் போதுதான் வந்து தசரதருக்கு ரொம்ப கஷ்டம் வந்து, இது என்ன துர்பாகியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழறாரு. அவர் சொன்னது வந்து ராமர் காதுல விழுந்துருது. அப்ப ராமருக்கு தெரியுது, என்னை காட்டுக்கு அனுப்புறது என்னுடைய தந்தையின் விருப்பம் இன்றி ஏதோ ஒரு இக்கட்டுல மாட்டிக்கிட்டார் என்னுடைய தந்தை. அவர் அந்த தர்ம சங்கடத்துல இருக்கிறார், அவருக்கு பல மன வேதனை, அதனால அவரை துன்புறுத்தாமல் நான் வந்து போறது சரி, தாயே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். இப்ப இந்த மாதிரி செயல்கள்ல இருந்து ராமர்கிட்ட நாம பாக்குற விஷயம் என்னன்னா, ஒரு மிக சிறந்த
மகனாக தந்தைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. எனக்கு விதேவை, எந்த ஒரு மகனாக இருந்தா சொத்து தரலன்னு அப்பா என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே கோர்ட்ல போய் நின்றுடுவாங்க பசங்க. நீ ஒரு அப்பனா, இப்படி பண்றியே, பாரபட்சம் காட்டுறிய, என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஆனா ராமர், உங்களுக்கு விருப்பம் எதுவோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இன்னும் மனம் கலங்க கூடாதுன்ற கருத்துல ரொம்ப தீவிரமாக இருந்தார். அப்போ அவர் வந்து கிளம்புறார். கிளம்புறதுக்கு முன்னாடி தாய் கிட்ட போய் சொல்லணும், இங்க கௌசல்யா, கௌசல்யா இதை பற்றி கேள்விப்படுறா, கலங்குறா. தசரத மன்னன் வந்து உடல்நிலை சரியில்லாம விழுந்து போயிடுறார். இந்த நிலையெல்லாம் இருக்கு, இந்த அரண்மனையே சோகத்துல ஆழ்ந்து போயிருக்கு. இப்ப ராமன் காட்டுக்கு போகணுமான்ட்டு இப்ப கௌசல்யா கிட்ட வந்து தன்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து ராமர் சொல்றார், தாயே இப்ப நான் காட்டுக்கு போறேன், தந்தையை கவனமாக நீங்க பார்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் மற்ற ராணிகளிடம் எந்த ஒரு வாக்குவாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஏன்னா என்னை இப்ப ராமர் தான் பட்டாபிஷேகம் பெறணும், ஆனா இப்ப பரதனை பட்டாபிஷேகம் பண்ண வைக்கிறாங்க, மன்னர் ஆக்குறாங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும். என்னுடைய மகன் தான் மூத்தவன், அவனை விட்டுட்டு இளையவனை வைக்கிறீங்களேன்ற ஒரு கசப்பு காழ்ப்புணர்ச்சி கைகை மேல வரலாம். அப்போ ராமர் வந்து கௌசல்யாக்கு சொல்றார், நீ வந்து எந்த ஒரு கசப்புணர்வு, அந்த கோபம் இதெல்லாம் வந்து சிற்றன்னைகள் மேல காட்டக்கூடாதம்மா, அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விடை பெறுகிறார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணனை கொண்டு போறதா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அங்க சுமித்திரை, ராமன் காட்டுக்கு போகணும்னு விரும்பினவங்க எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கைகேயி, அவளுடைய தோழியான மந்தரா, இவங்கெல்லாம் திட்டமிட்டு ராமர் காட்டுக்கு போனாதான் நல்லது, அப்பதான் பரதன் வந்து அரசாள முடியும் அப்படின்னு திட்டமிட்டார்கள். ஆனா சுமித்ரை இந்த வாய்ப்புக்காக காத்திருந்த மாதிரி செயல்படுறா. ஏன்னா தன்னுடைய மகனாகிய லக்ஷ்மணனுக்கு ராமருக்கு சேவை செய்யும் ஒரு வாய்ப்பு தரணுமே, எந்த ஒரு க்ஷணமும் தாமதிக்காமல் லக்ஷ்மணனுக்கு சுமித்ரை வந்து கட்டளை இடுகிறாள். லக்ஷ்மணனுக்கு அது வரைக்கும் நம்மளை கூட்டின்னு போவாரா இல்லையா ராமர் அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்தது. ஆனா தாயாகிய சுமித்ரை சொல்றா, உடனடியாக கிளம்பு, எதையும் யோசிக்காதே, ராமனை காட்டில் நீ வந்து கண்ணை இமை காப்பது போல நீ காக்க வேண்டும், கிளம்பு அப்படின்ட்டா. ராமருக்கு வந்து நீ சேவை செய்ய வேண்டும், அதனால அவரை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுமித்ரை வந்து ஒரு உன்னத தாயாக ராமர் மேல எவ்வளவு பாசம் பாருங்க. கைகேயிக்கும் ராமர் மேல பாசம் இருந்தது, ஆனா அவள் ஏன் திசை மாறினாள், அதுக்கு காரணம் வந்து அசத் சங்கம். நாம வந்து பக்தர்கள் அல்லாதவர்களோட ஒரு சனம் சேர்ந்தோம்னா கூட நம்முடைய பக்தி, நம்முடைய நற்குணங்கள்லாம் இறங்கிடும். அதுதான் கைகேயினுடைய வாழ்க்கையில நாம பாக்குறது. நாம வந்து தினம் தினமே அபக்தர்களோட பக்தி இல்லாதவர்களோட சங்கம் கொள்கிறோம், அதனுடைய விளைவு தான் நம்முடைய மனசுல பல கலங்கங்கள் இருக்கு. எப்போ நம்ம வந்து பக்தியில குறைந்தவர்கள், பக்தி இல்லாதவர்களோட நம்ம சங்கம் கொள்கிறோமோ அங்க வீண் பேச்சு வரும். அந்த வீண் பேச்சு, இந்த வீண் பேச்சுல வந்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் ஆகிய கெட்ட குணங்கள்லாம் உள்ள வந்துடும். அவங்க கிட்ட இந்த தொத்து நோய் வருது பாருங்க, எப்படி பரவுது பாருங்க, காத்துலே பரவுதுன்றாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்தாலே பரவுதுன்றாங்க. அந்த மாதிரி கெட்ட குணங்கள் நல்ல குணங்களை விட வேகமாக பரவிடும். அதுதான் கைகேயிக்கு நடந்தது. கைகேயி நல்லவள் தான், அவளுக்கு இந்த மாதிரி எண்ணெல்லாம் வந்தது கிடையாது. ஆனா அவள் வந்து மந்திரை என்ற தீய சக்தியோட சேர்ந்ததனுடைய விளைவு அவளுக்கு வந்து அப்படியே மொத்த கொரோனாவும் வந்துருச்சு. மொத்த கெட்ட குணங்கள் இறங்கி அவள் தயை அற்றவளாக மாறிட்டா. பகவானை காட்டுக்கு அனுப்புற லீலையில பெரும் பங்கு வந்து, பெரும் பிரசித்தி புகழ் வந்து கைகேயியே சேரும்.
இதெல்லாம் பொருட்படுத்தல. பகவான் ராமச்சந்திரர் நான் கிளம்புறேன், இதுதான் வந்து தந்தைக்கு வந்து ஒரு தர்ம சங்கடத்தை நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தாயை வணங்கிட்டு கிளம்புறார். உடனடியாக லக்ஷ்மணரும் கிளம்புறார். இப்ப சீத்தை கிட்ட வந்து ராமர் வந்து, எல்லாருக்கும் தெரியும் ஏகபத்னி விரதன், இந்த பிறவியில் உன்னை தவிர வேற யாரையும் சிந்தையில கூட மனசுல கூட நினைக்க மாட்டேன், இந்த இப்பிறவியில் மற்றொரு பெண்ணை சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கம்பராமாயணத்துல கம்பர் எழுதுறார், வேற ஒரு பெண்ணை நான் வந்து மனசுல கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த வாசகம் எல்லாரும் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். இப்போ சீத்தை மேல ரொம்ப பிரியம் இருக்கு பகவானுக்கு. சீதா பிராட்டியார் எப்போ ராமர் கிளம்புறேன்னு சொல்றார், அப்போ உடனே நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ராமர் சொல்றார், நீ வர முடியாது, நீ வந்து இளவரசியாக ஜனக மன்னருடைய மகளாக பிறந்திருக்கிற, அங்கெல்லாம் ரொம்ப நல்ல உன்னை வந்து சுகபோகத்துல வச்சு வளர்த்தாங்க, இங்கேயும் வந்து நீ வந்து அரண்மனையில வாழக்கூடியவள், இந்த காட்டுகள்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், சாப்பாடு கிடைக்காது, கல்லு முள்ளு மன இதுலெல்லாம் நடக்க வேண்டி இருக்கும், என்னைக்கு எங்க தங்குறோம் தங்குற இடம் கூட இருக்காது, அதனால நீ இங்கிருந்து எங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோ சொல்ற. அப்போ இந்த இந்த சீத்தையை காட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்றதே ஒரு அத்தியாயம் ஓடுது. அப்ப சீத்தை சொல்றா, இது என்ன நியாயம், இப்பதான் உங்க அம்மாவுக்கு வந்து நீங்க உங்களுடைய அப்பாவை பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உபதேசம் பண்ணீங்க, அதை விட்டுட்டு இப்ப என்கிட்ட வந்து எனக்கு என்னோட வர வேண்டாம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு பெரிய தவறுன்றத நீங்க புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி, நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அந்த இடம் எனக்கு அயோத்தி, ராமன் இருக்கும் இடமே சீத்தைக்கு அயோத்தி, அதனால நான் உங்களை பின்தொடர்வேன், உங்களோட நான் வந்து காட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு பின்தொடர்ந்து போகிறாள். இங்க சீத்தை ராமருக்கும் சீத்தைக்கும் இருக்கும் அந்த உன்னத அன்பு பரிமாற்றம் எல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம், ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய சப்ஜெக்ட்ஸ், மிகப்பெரிய விஷயங்கள். நம்ம வந்து சுருக்கமா ராமாயணத்தை, ராமாயணத்துல பகவானுடைய குணங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால அவர் அன்பு அன்பான மகனாக இருந்தார் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும். அதுக்கப்புறம் நல்ல கணவன், அது வந்து விவரமா தனி சப்ஜெக்டா வேற இப்ப அது பார்க்கலாம். அவர் நல்ல நண்பனாக இருந்தார் பகவான் ராமர், பாத்தீங்கன்னா மிக சிறந்த நண்பர். அத பார்க்கும்போது ராமாயணம் முழுக்க அவர் வந்து பலருக்கு தன்னுடைய நட்பை கொடுத்தார். அதுல முதல்ல நிக்கிறது குகன், எல்லாருக்கும் தெரியும் குகன். குகன் வந்து ஒரு வனத்துல வாழக்கூடிய ஒரு ஒரு வனவாசி, காட்டுவாசி. ராமர் மேல நட்புறவில அன்பு வச்சிருக்கிறார். நல்ல ராமர் வரார் அப்படின்னு தெரிந்த உடனே அவருக்கு வந்து படகு கொண்டாந்து, அந்த சரையு நதியை கடக்கிறதுக்கு படகு கொண்டாந்து அவரை ஏற்றிக்கொண்டு நதியை கடந்து அந்த பக்கம் விடுறார். விட்டுட்டு அவருக்கு தேவையான எல்லா சர்வீஸ் எல்லா சேவைகளையும் குகன் செய்றார். செய்துட்டு அவர் வந்து காட்டுவாசி இல்லையா, அதனால ராமருக்கு வந்து உண்ணுவதற்கு அந்த காட்டுல எல்லாருமே எல்லா ரிஷி முனிவர்களும் ராமரை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ராமர் அங்க வீற்றிருக்கிறார், குகன் வந்து கொண்டாந்து வைக்கிறார் பழங்கள், பலவிதமான கிழங்கு வகைகள், அதோடு சேர்த்து கொஞ்சம் மாமிசமும் வச்சிடுறார். ஏன்னா குகனுக்கு தெரியாது இல்ல, குகன் வந்து அங்க அங்க நதியில ஓடுற மீன், அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள், அதோட சேர்த்து அதுவெல்லாம் இருக்கு. அப்ப இந்த ரிஷி முனிவர்கள்லாம் ராமபிரான் என்ன பண்றாருன்னு பாக்கலான்னு பாக்குறாங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா. இங்க ஒரு பக்கம் குகன் அன்பால கொண்டாந்து கொடுக்குறான், அந்த பக்கம் அவங்க எல்லாம் இவர் என்ன பண்ண போறார், ஏத்துப்பாரா என்ன அப்படின்னு பாக்குறாங்க. ராமர் வந்து மிக அன்பாக, இதை நான் பார்த்ததே ஏற்றுக்கொண்டது சமம் அப்படின்னு சொல்லிட்டு குகனுக்கு சொல்லி அந்த அந்த விஷயத்த வந்து சமாளிக்கிறார். குகனை வந்து கட்டி அணைத்து என்ன சொல்றாரு, இவ்வளவு பெரிய ராஜா, ராஜா விட்டு இளவரசன் ராமர், அவருக்கு அந்த கர்வம்,
அகம்பாவம் அதெல்லாம் இல்லை, அன்பை மட்டுமே பார்க்கக்கூடிய கருணை உள்ளம் வாய்ந்தவர். உகனுடைய இதயத்துல எவ்வளவு ஒரு அன்பு இருக்கிறது அப்படின்றத பார்த்து அவரை கட்டி அணைத்து, நீயும் வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பன்றத நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அன்பை வழங்குகிறார். இப்படியாக அவருடைய வாழ்க்கையில வந்து சந்திக்கும் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு பக்தரையும் அன்பால ஆட்கொள்கிறார். இந்த அன்பு பரிமாற்றங்கள் வந்து பக்தராகிய அனுமான் கிட்ட நிறைய நடக்கும், ஏகப்பட்டது நடக்கும். அது வந்து அது தனி கதையாவே நம்ம பேசிக்கலாம். அதனால இப்ப வந்து அதை ஒத்தி வைக்கலாம். அவர் எப்படி ஒரு அன்பு நண்பராக, அன்பு தலைவராக, அன்பு மன்னராக, மன்னன் மிகப்பெரிய மன்னனாக இருந்தார். பிரஜைகள் மேல அன்பு வைக்கக்கூடிய இந்த நாட்டு பிரஜைகளுடைய நலன்தான் முக்கியம் ஒரு மன்னனுக்கு. தன் இப்போ ஒரு மன்னனுக்கு நம்ம மனுநீதி சோழனுடைய கதையை கேட்டிருப்போம். நீதின்னு வந்துட்டா தன்னுடைய மகனை கூட அவரை விட்டு வைக்கிறது இல்லை. மகன் தவறு செய்தாலும் அந்த மன்னன் அந்த மகனை தண்டிக்கிறார். அதுதான் மனுநீதி சோழனுடைய கதை. அதே போல தண்டனை, அதாவது தவ இப்போ நாடு வீடு அப்படின்னு வந்தா நாட்டுக்கு தான் முதலிடம் கொடுப்பார் ராமர், ஏன்னா அவர் மன்னன். சோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தம். சீதா பிராட்டியாரை பகவான் வந்து அயோத்திக்கு திரும்பின பிறகு ராவணனை கொன்னுட்டு அயோத்திக்கு ரெண்டு விஷயம் பண்ணிட்டார். ஒன்னு சீத்தையை தீ குளிக்க வைத்தார், அது ஒரு சோதனை. மீண்டும் இங்க வந்து சீத்தை கர்ப்பமாக இருந்தப்ப சீதா பிராட்டியாரை காட்டுக்கு அனுப்பிடுறார். இது எந்த பல எல்லா பக்தர்களுக்கும் வேதனை அளிக்க வேண்டிய ஒரு விஷயம், வேதனை கொடுக்கிறது. சீதா பிராட்டி எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் கற்புக்கு அரசி, நம்முடைய தாயார் அவளை வந்து காட்டுக்கு அனுப்புறத யோசனை பண்ணி பண்ணி பக்தர்கள் அழறத நம்ம வரலாற்றுல பார்ப்போம். ஆனால் பகவானுக்கு வந்து அந்த நாட்டு மக்களுடைய வார்த்தைகள்ல செயல்கள்ல ஒரு தப்பு அபிப்பிராயம் வந்துடக்கூடாதே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி இருந்தது. அதனாலதான் சீதா பிராட்டியை காட்டுக்கு அனுப்பிட்டார். ஏன்னா அந்த வண்ணான் சொல்லிட்டான்ல, தன்னுடைய மனைவியை ஒரு முறை மாறு வேஷம் போட்டுன்னு ராமர் வந்து நாட்டை சுற்றி வரும்போது ஒரு வண்ணான் விடிய காத்தால நடக்குது இந்த விஷயம். ஒரு மன்னானுடைய மனைவி வெளியே போனவ இரவு தன்னுடைய தோழியின் வீட்டில் தங்கி விட்டு திரும்பி வருகிறாள். வரும்போது அவன் வண்ணான் உள்ள சேர்த்துக்க மாட்டேன்றான். அவ கேக்குறா, ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டேன்றீங்க, நான் தோழி வீட்டுக்கு போனா இரவு நாள் இரவு ஆகி போட்டது, அதனால தனியா வரத்துக்கு பயந்துட்டு நான் அங்கேயே நின்னுட்டேன், இப்ப பொழுது விடிஞ்ச பிறகு நான் வந்தேன் அப்படின்னு சொல்ற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, என்னை இந்த நாட்டு மன்னன் ராமன் என்று நினைத்து கொண்டாயா? ஒரு வருட காலம் வந்து இன்னொருத்தன் வீட்டுல இருந்துட்டு வந்த மனைவியை ஏற்றுக்கொள்வதற்கு அப்படின்ற ஒரு வாசகத்தை அவன் வந்து நீர் தயமே இல்லாம அவன் விடுறான். புரிந்து கொள்ளாமல் தாயாரையே சந்தேகிக்கிறான் அந்த பாவி. இதை கேட்டவனே இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீத்தையை வந்து ராமர் நிராகரிக்கிறார். ஆனா அதனுடைய உள்ள உண்மையான காரணம் என்னன்னா, பக்தர்கள் அதாவது இந்த ராமாயணத்துல மிக சிறந்த பக்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராமருக்கு மிக மிக சிறந்த பக்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீதா பிராட்டி தான். அவங்கதான் முதல்ல நிப்பாங்க. இப்ப எந்த ஒரு பக்தருக்கும் பிரிவு துயர்லதான் பக்தி அதிகமாகுது அப்படின்றது வந்து நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்தினுடைய கருத்து. அதனாலதான் நம்ம எல்லாம் விப்ரலம்ப சேவை அப்படின்னு சொல்றோம். விப்ரலம்ப சேவைனா பிரிவில் பகவானுக்கு தொண்டு செய்வது. அததான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வாழ்க்கை முழுக்க செஞ்சு காமிச்சார். எப்படி ராதாராணி கிருஷ்ணரை பிரிந்து தன்னுடைய பக்தியை அதிகப்படுத்தினாலோ, பக்தி எப்போ அதிகமாகும்னா பிரிவுலதான் அதிகமாகும். இப்ப இந்த சீதையும் சீதை ராமரை விட்டு பிரியும் போது அந்த பக்தி அதிகமாகும் அப்படின்ற உள்நோக்கம். வெளிநோக்கம் தான் மன்னன். பிரஜைகளினுடைய அபிப்பிராயங்களுக்கு மகத்துவம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற கொள்கைக்காக சீதா பிராட்டியை அவர் நிராகரிக்கிறார், காட்டுக்கு அனுப்புறார்.
ஸோ எல்லா எல்லா விதத்திலையும் எல்லா விஷயங்களையும் சமாளித்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய குணங்களை நற்குணங்களை கொண்டவர் ராமர். அவருக்கு வந்து முதல் குணம் குணவான்னு பார்த்தோம், பல நற்குணங்களை கொண்டவர் ராமர். தன்னுடைய பக்தர்களை அன்பாலும் கருணையாலும் சமாளிப்பவர் அப்படின்லாம் பார்த்தோம். ரெண்டாவது அவருக்கு வந்து வீரம் அதிகம், வீரியவான். ஒரு மன்னன், ஒரு நாட்டினுடைய மன்னன் சக்தி படைத்தவனாக, பலம் படைத்தவனாக, தைரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆனா அவருக்கு வந்து சிறு வயதிலேயே பகவான் பல சக்திகளை உடையவராக இருந்தாலும் தன்னுடைய சக்திகளை ஒருபோதும் துஷ்பிரயோகம் பண்ணல. எப்ப கைகையை நீ கிளம்புற காட்டுக்குன்னு சொல்லும் போது ஒரு அம்பு விட்டுருந்தாருன்னா அவ்வளவுதான், ஒரு பார்வையிலேயே அவளை வந்து கொண்டு போட்டிருக்கலாம். பல சக்திகள் இருந்தது ராமருக்கு, ஆனாலும் அவர் வந்து அதெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணல எங்கேயுமே. இவன் அந்த போர்க்காலத்துல கூட அவர் நினைச்சிருந்தா ஒரே நிமிஷம்தான், ஒரு க்ஷணம்தான், இவ்வளவுலாம் கஷ்டையே பட்டிருக்க கூடாது, பட்டிருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் எப்படி ஒரு சாதாரண மனிதன் எப்படி போராடி வெற்றி பெறுவானோ அப்படியே இருந்தார், அப்படியே தன்னுடைய வீர பராக்கிரமராக இருந்தார். பகவானுக்கு வந்து மிக 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 அதிகமான சக்தி இருந்தும் தன்னுடைய பக்தர்களுக்கு பெருமை தரணுன்றதுனால அனுமான வச்சுதான் எல்லா காரியத்தையும் சாதிச்சார். அனுமானோட இருந்த அனைத்து வானரங்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவர்கள். எப்போ பகவான் இங்க ராமச்சந்திரமூர்த்தியாக வரப்போறாருன்னு தெரிஞ்சவன தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ராவணன்ற அசுரனை கொல்றதுக்கு தான் வராரு பகவான். இப்ப தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். எப்பவுமே இந்திர தேவன் எப்படி வணங்குறார், அண்டாதிபதியே நமக, அசுர சத்ருவே நமக. ஏன்னா அவருடைய பதவிக்கு எப்போதும் ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. அதனால பகவானை அவர் நாமெல்லாம் வழிபடும் போது பக்த வத்சலா பாகவத பிரியா அப்படின்லாம் நம்ம வணங்குறோம். அவர் வணங்கும் போது என்ன பண்ணுவார், அண்டாதிபதியே நமக, அசுர சத்ருவே நமகன்னு வணங்குறார். அண்டாதிபதினா இந்த உலகத்தையே வைத்து கொண்டிருப்பவரே, அண்டாதிபதியே, அசுர சத்ருவே, அசுரர்களை அசுரர்களுக்கு எதிரியானவரே அப்படின்னு வணங்குறார். இப்ப அந்த தேவர்களுக்கெல்லாம் என்னன்னா அவங்க பதவி பறி போயிடும், யாருன்னா ஒரு பெரிய அசுரன் வளர்ந்து கொண்டே போனான்னா. இப்ப இந்த ராவணன் மிகப்பெரிய அசுரனாக, ராவணனை வெல்வதற்கு அப்ப அந்த காலகட்டத்துல யாருமே கிடையாது. இப்படி ராவணனை வெல்வதற்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு பயத்துல இந்திரன் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இப்ப நாங்க எல்லாம் வந்து உங்களோட இந்த லீலையில் பங்கு கொள்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப லீலையில பங்கு கொள்வதற்கு இந்த தேவர்கள் எல்லாம் வந்தாங்க. அப்ப பகவான் சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் குரங்காதான் வரணும்னு. இல்ல தேவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ஆனா பகவானுடைய ஆணை நிறைவேற்றணும், சரி எல்லாரும் குரங்குகளாக அவருக்கு வந்து ஒத்துழைப்பதற்காக இந்த இந்த போர்ல இந்த ராவணனோட நடத்தின இந்த யுத்தத்துல அவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க. பகவான் ராமச்சந்திரனுடைய வீரத்தை வந்து எல்லாருமே பார்த்து அதிசயித்தார்கள். அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா முதல் முறையாக தாட்டகையை கொள்வதுல இருந்து ஆரம்பிக்குது. விஸ்வாமித்திரர் வந்து அப்பதான் குருகுலம் படிப்பு முடிச்சுட்டு வராங்க, நான்கு குமாரர்களும், தசரத மன்னன் சந்தோஷமா இருக்கிறார், இப்பதான் குருகுலம் முடிச்சு என் குழந்தைகள்லாம் வீட்டுக்கு வருது அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்ப ஆசையா வச்சுக்கிட்டு இருக்கும் போதே விஸ்வாமித்திரர் வர்றார். விஸ்வாமித்திரர் தான் கோவக்காரராச்ச. வந்தவொடனே என்ன வேண்டும் தங்களுக்குன்னு கேட்டவன என்ன கேக்குறாரு, ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்பிடுங்க என் கூட. அப்போ தசரத மன்னர் சொல்றார், இப்பதான் அவன் இப்பதான் குருகுல படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கான், சின்ன பையன் அவன், நான் வரேன், என்னுடைய படைகளோட நான் வரேன், எல்லா அசுரர்களையும் நான் வெட்டி வீழ்த்துறேன், ராமரை மட்டும் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு தசரத மன்னனுக்கு பகவான் பேர்ல பாசம். ஆனா வசிஷ்டர் அவர்களுடைய குலகுரு சொல்றார், நீ விஸ்வாமித்திரர்கிட்ட வம்பெல்லாம் வச்சுக்க முடியாது, அனுப்பிடு, ஒன்னும் ஆகாது, வெற்றியோட திரும்புவான் ராமன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளவு முழு மனசோட அனுப்பல தசரதர், கொஞ்சம் அரைகுறை மனசோட அனுப்புறார். இப்போ ராமர் வந்து முதல் முறையாக விஸ்வாமித்திரருடைய யஜ்யத்தை, விஸ்வாமித்திரனுடைய தவங்களை, அவருடைய அந்த மற்ற முனிவர்கள் விஸ்வாமித்திரர்களுடைய தவங்களை பாதுகாக்கதற்காக முதல் முறையா சண்டை போடுறார். அப்போ அவர் பாலகன் தான், கொஞ்சம் வயசு, சின்ன வயசு, இளம் வயது.
அப்ப சண்டை போடும்போது முதல்ல கொடுறது தாட்டக்கா அப்படின்ற ஒரு ராட்சசி. அவளுக்கு ரெண்டு குழந்தைகள், ஒரு குழந்தை வந்து மாரிச்சி, இன்னொன்னு வந்து சம்பாத்தி. இந்த சம்பாத்திய கொண்டுடுறார், தாட்டக்கைய கொண்டுடுறார். அந்த மாரிச்சின்றது தப்பிச்சு ஓடிடுது, ஓட வைக்கிறார். ஏன்னா அது மாரிச்சி தான் பின்னாடி வந்து மானாக வர்றது, தங்க மானாக வடிவெடுத்து வர்றது. அப்ப அந்த இடத்துல போய் அதையும் கொள்றார். சோ அவருடைய வீர பராக்கிரமம் வந்து ராமாயணம் முழுக்க இருக்கிறது. ஒரு மன்னன் மிகப்பெரிய வீரனாக இருக்க வேண்டும், அவருடைய வீரம் வந்து இங்கிருந்து ஆரம்பிக்குது. பல பல அசுரர்களை காட்டுல வந்து முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் தொல்லை கொடுத்த அசுரர்களை எல்லாம் வெட்டி விழித்திறார். இது அவருடைய வீரம். அடுத்தது அவருடைய மூன்றாவது மிக சிறந்த குணம், தர்மத்தை காப்பவன். தர்மக்ய, தர்மம்னா என்ன அப்படின்றது வந்து அவரை வந்து முழுசா உணர்ந்து செயல்பட்டார். தர்மத்தை நிலைநாட்டணும்னு தான் அவதாரமே எடுத்து வந்தார். எடுத்து வந்து நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சார். நாட்டு மக்கள் வந்து அன்போடவும் அமைதியாகவும், ராம ராஜ்யத்துல வந்து ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, யாருக்கும் இங்க உணவில்லை, உடை இல்லை, இருக்க இடம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, கஷ்டம், கொடுநோய்கள் அதெல்லாம் இருந்ததே கிடையாது. இயற்கை சதி செய்து விட்டது, மக்கள் கிட்ட சச்சரவு பிரச்சனைகள் அதெல்லாம் ராமராஜ்யத்துல கிடையவே கிடையாது. தர்மத்தை நிலைநாட்டினார். அந்த தர்மம்ன்றது வந்து எங்க அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கறது. ராமாயணத்துல ஒரு கதை ஒண்ணு வருது. ராமர் வந்து ஒரு மணியை தொங்க விட்டு வச்சிருப்பாராம் அரண்மனையில. அந்த மணியை யார் வேணாலும் வந்து அடிக்கலாம். அவங்களுக்கு நீதி வேணும்னா, இப்ப எனக்கு நீதி வேணும்னா நான் வந்து மணியை வந்து அடிக்கலாம். எனக்கு ஏதோ ஒரு அநியாயம் எனக்கு நடக்கிறது, அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னா அங்க வந்து நீங்க மணியை அடிக்கலாம். இப்போ ஒரு முறை ஒரு நாய் வந்து அந்த மணியை அடிச்சது. அப்போ ராமர் உள்ள இருந்து வெளியே வந்தார், பார்த்தார் நாய் வந்து தலையில அடிபட்டு ரத்தம் கொட்டுற நாய் நிக்குது. ஆச்சரியமா இருந்தது. அப்போ கேக்குறார், எதுக்குப்பா மணி அடிச்சிங்க அப்படின்னு. இப்ப அந்த நாய் சொல்லுது, நான் வந்து நான் ரோட்டோர நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், இந்த ஒரு கோபமான இந்த ஒரு பிராமணன் என்னை வந்து கொம்பால என்னை அடிச்சான், அவனுக்கு பிக்ஷை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பிக்ஷை யாரும் போடலன்ற கோபத்துல அந்த வெறியை என் மேல காட்டிட்டான், அதனால இந்த பிராமணனை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேக்குது. இப்ப அங்க ஒரு பிராமணனும் இருந்தான். அப்போ இவர்கள்லாம் இப்ப ராமர் என்ன நீதி வழங்கினார்னா, பேசக்கூடிய நாயாக நீ இருக்கிறதுனால கண்டிப்பா நீ தர்மம் தெரிந்திருக்க வேண்டும். உன்னை தண்டித்த, உன்னை அனாவசியமா அடித்து துன்புறுத்திய இந்த பிராமணனுக்கு என்ன தண்டனை வேணும்னு நீயே சொல்லு, ஏன்னா நீ சாஸ்திரம் அறிந்திருக்க வேண்டும். எப்படி நீ நாய் வடிவுல வந்தானே எங்களுக்கு தெரியல, நீ சாஸ்திரம் அறிந்திருக்க வேண்டும், நீயே தண்டனையை முடிவு பண்ணுன்னு சொல்லுவார் ராமர். அப்போ அந்த நாய் சொல்லுது, இவனை வந்து இங்க இருக்கிற மடத்துக்கு வந்து தலைவன் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்றது. மிகவும் ஆச்சரியமாயிடுது அங்க சபையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், எப்படிப்பா உன்னை அடிச்சான் துன்புறுத்தினான் உனக்கு ரத்தம் வந்துருச்சு, அவனுக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு அவனை மடாதிபதி ஆக்கணும், டெம்பிள் பிரசிடென்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டீங்களே. அப்பதான் அந்த நாய் பேசுது, நான் போன பிறவில இப்படிதான் ஒரு மடத்துக்கு தலைவனா இருந்தேன், நான் மிகவும் நல்ல பக்தன் தான், ஆனாலும் அந்த மேற்பார்க்கும் அந்த அந்த வேலையில சேவையில ஈடுபடும் போது ஏதாவது ஒரு விதத்துல தவறுகள் நடந்து விடுறது, நிறைய அபராதங்கள் கண்டிப்பா நடக்கும், அப்படி அந்த அபராதங்கள் நடந்த காரணத்தினால இந்த பிறவி எனக்கு நாய் பிறவி ஆகிவிட்டது. இவன் எதுக்குமே தேவையே இல்லாம கோவப்படுற இவனை மடாதிபதியா போட்டோம்னா இவனுடைய கதி என்னன்னு நான் சொல்ல தேவையில்லை, நல்லவனா இருந்தவனுக்கே நாய் கதினா இவனுக்கு என்ன கதி வரும் அதை நான் சொல்ல தேவையில்லை, அதனால அவனை மடாதிபதி ஆக்குங்க அப்படின்னு சொன்னதா வரலாறு. சோ ராமர் வந்து தர்மம்னு வந்துட்டா அது வந்து எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் தன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மிருகத்துக்கு கூட அவர் தர்மத்தை நிலைநாட்டணும், பாதுகாக்கணும், பாதுகாப்பு தரணும் அப்படின்றதுல அவர் வந்து தெளிவா இருந்தார்.
அவர் வந்து அடுத்த குணம் வந்து ராமருக்கு வந்து நன்றி உணர்ச்சி, கிருத்தக்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி உள்ளவர், நன்றி வந்து மிக மிக உன்னதமான ஒரு குணம். யாராவது நமக்கு ஒரு சின்ன உதவி செய்தாலும் அதற்கு வந்து நம்ம வந்து கடன்பட்டவர்கள் ஆகிறோம். யார் வீட்டுலனா போய் ஒரு 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 குவளை தண்ணி நீங்க குடிச்சிங்கன்னா கூட, ஒரு டம்ளர் தண்ணி நீங்க குடிச்சிங்கன்னா கூட அவங்க கிட்ட நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா பாத்துங்க, நமக்கு உதவி செய்தவர்கள் நமக்கு வந்து நம்மை வாழ்வில பல விதங்கள்ல நம்ம முன்னேற்ற கூடியவர்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ராமர் வந்து இந்த குணத்தை எல்லா இடத்துலயும் காட்டுறார், எல்லாருக்கும் காட்டுறார், எல்லா இடத்துலயும் காட்டுறார். எல்லா பக்தர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார் இல்லையா, அவருக்கு சேவை செய்யறதுக்கு. தேவர்கள்லாம் வந்து குரங்குகளா வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் அமைக்கும் லீலையில ஈடுபடுறாங்க. அப்போ அனுமான் போன்ற பக்தர்கள் மிக பெரிய பெரிய பாறைகளை எடுத்து போடுறாங்க, மலையே தூக்கி தூக்கி பெரிய பெரிய பாறைகளை உடைத்து பாலம் அமைக்கிறதுக்கு வேகமாக செயல்படுறாங்க. ஆனா ஒரு சின்ன அணில், அந்த அணில் என்ன பண்ணுது, குட்டி குட்டியா மண் போய் குளிக்குது, கடல்ல குளிக்குது, வந்து மணல்ல உருளுது. உருண்டா தன் உடல்ல வந்து மணல் ஒட்டிக்குமா, திருப்பி போய் கடல்ல அதை விடுது. இதே மாதிரி பண்ணுது. மற்ற குரங்கள்லாம் பார்த்து சிரிக்குதுங்க, இது என்ன வேலை, நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய பாறையை தூக்கி போடுறோம், அனுமான் பார் பெரிய பாறையை தூக்கி போடுறார், அதில் வேலை ஆகுமா, நீ என்ன பண்ணுற அப்படின் போது அங்கே ராமர் சொல்கிறார், உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப சேவைகளை நீங்கள் செய்கிறீங்க, அந்த அணிலால் முடிஞ்ச சேவை வந்து அது செய்து. அதனால தான் ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமாலையில் பாடுறார், நான் ஒரு சேவையும் செய்யல, குரங்குகள் வந்து மலையை தூக்கி போடுற மாதிரி பெரிய பெரிய சேவையும் நான் செய்யல, அணில் மாதிரி மண்ணில் உருண்டு உருண்டு அந்த மண்ணை எடுத்துன்னு போய் அந்த பாலம் கட்டுறதுக்கு உதவி செய்கிற அந்த அணில் போல கூட நான் இல்லை, குரங்குகள் மாதிரியும் இல்லை, நான் அணில் போலவும் இல்லை, நான் எந்த சேவையும் செய்யலை, நான் ஒரு மிகப்பெரிய பாவின்னு தன்னைத்தானே தாழ்த்துறார். அவர் பாவி கிடையாது, மிக உயர்ந்த பக்தர். பக்தர்கள் பிரார்த்தனையில் அப்படிதான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அந்த அணிலை பார்த்த ராமர் சொல்றார், உன்னுடைய தகுதிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீ செஞ்ச, இதை நான் கண்டிப்பாக அங்கீகரிப்பேன். பகவானுடைய நற்குணம் அதான், நீ ஒரு சின்ன சின்ன வேலை பக்தியில பண்ணீங்கன்னா கூட அதை எப்போ அவர் மறக்க மாட்டார், நாம மறந்துடுவோம். ஒரு முறை நாங்க வந்து லண்டன் ரத் யாத்திரைக்கு போனோம், அப்ப நடந்தே நடந்து 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 வந்தோம். அப்ப வந்து ஜெயபதாக சுவாமி ஒரு வாசகம் சொன்னார், நீங்கெல்லாம் எவ்வளவு பகவானுக்கு செய்றீங்க, இப்ப ஜெகநாதருக்காக நடந்து வந்திருக்கீங்க, நீங்க மறந்துடுவீங்க, ஆனா ஜெகநாதர் மறக்க மாட்டாரு. நாம் செய்கிற பகவானுக்கு செய்கிற பக்தி தொண்டை நாம் மறக்கலாம், ஆனால் பகவான் மறக்க மாட்டார். அது மிகப்பெரிய கருணை, பகவானுடைய கருணை. நாம் மறந்துடுவோம், நல்லதையும் மறக்கிறோம், கெட்டதையும் மறக்கிறோம், எல்லாத்தையும் மறக்கிறோம், நன்றி இல்லாமல் போகிறோம், அம்மா அப்பாக்கிட்டேயே நன்றி இல்லாமல் போகிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லை, பகவான்கிட்ட எப்பவுமே கிடையாது. இங்கே அந்த அணிலை கூட ஆதரிக்கிறார், அணிலுக்கு கூட அன்பை தெரிவிக்கிறார். அது அல்பம், என்ன அல்பம், இப்போ நம்ம எல்லாம் எங்கேயாவது போனோம்னா இந்த பிறந்த நாள் விழா திருமண சட இது வீட்டுக்கெல்லாம் போகும்போது எவ்வளோ பெரிய கிஃப்ட் எடுத்துன்னு போறோமோ அவ்வளோ மரியாதை நமக்கு கிடைக்கும். பகவான் அப்படி இல்லை, உங்களுக்கு எவ்வளோ உண்மையான அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு அன்பு. இது நம்ம அந்த பைபிள் கதையில கூட பார்க்கலாம். பைபிள் கதையில இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒரு இடத்துல உட்காருவார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோட உட்கார்ந்துருப்பார். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பெரிய பணக்காரன் வருவான், அந்த பணக்காரன் அவ்வளோ அவ்வளோ பணத்தையும் வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போட்டு, ஓ மை லார்ட், அது கோயிலுக்கு சர்ச்சுக்கு முன்னாடி உட்காடுறாங்க. அப்போ அந்த பணக்காரன் வந்து தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறான், நான் பாரு எவ்வளோ கொடுத்துருக்குறேன், அவ்வளோ கொடுத்துருக்குறேன், இவ்வளோ கொடுத்துருக்குறேன்னு ரொம்ப டாம்பிகமாக அந்த பணக்காரன் நடந்துக்கிறான். ஒரு வயசான ஒரு வயசான அம்மா, அதுகிட்ட ரொம்ப வெக்கப்படுது, ஒரே ஒரு ரூபா இருக்கு. இப்படி பாக்குது, சி இந்த ஒரு ரூபா கொடுக்குறேன்,
கடவுள் எப்படி நினைப்பாரோ அசிங்கமா நினைப்பாரே என்ன, என்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு. ஆனா இந்த அம்மா செய்யறது அவங்க பின்னாடி இயேசு அவருடைய சீடர்கள் எல்லாம் பாக்குறாங்க, அந்த பணக்காரனையும் பார்த்தாங்க, இந்த அம்மாவையும் பாக்குறாங்க. இந்த அம்மா எடுத்துட்டு வந்து உண்டியில அதை காணிக்கையா செலுத்திட்டு, கடவுளே என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான் அப்படின்ட்டு ரொம்ப பணிவா சொல்லிட்டு கஷ்டப்படுது. நம்ம இவ்வளவு அல்பமா இவ்வளவுதானே பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தம். இருந்தாலும் பகவான் இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, இதை அன்போட ஏத்துக்குங்கன்னு சொல்லுது. இத இயேசு கிறிஸ்து சீடர்கள் கிட்ட கேக்குறார், யாருடைய காணிக்கை மிக உயர்ந்த காணிக்கைன்னு. சீடர்கள்லாம் கண்டிப்பா அந்த எவ்வளவு பணம் கொடுத்தாரு அந்த பணக்காரர் வந்து, அவர் தான் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல அந்த ஏழை வயதான மூதாட்டி தங்கிட்ட இருந்ததே அவள் தான். இவன் வந்து இந்த பணக்காரன் அவங்கிட்ட பல கோடி இருந்திருக்கும், அதுல ஒரு 1,000, 2,000, 3,000 எவ்வளவோ அவ்வளவுதான், ஒரு பகுதி தான் போட்டான். ஆனா அந்த அம்மா கிட்ட இருந்ததே போட்டுருச்சு, யார் தன்னைத்தானே முழுமையா கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த காணிக்கை தான் சிறந்த காணிக்கைன்னு சொல்றாரு. அதே போல நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய அளவு எவ்வளவோ அது முழுமையாக தரப்படும் போது, அது உலகத்தினுடைய கண்ணோட்டத்துல இப்ப அணில் வந்து அது முழுமையா கொடுத்தது தன்னை, மற்ற பக்தர்கள் குரங்கு பக்தர்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் அணில் செய்யறது ரொம்ப சின்னது, சிறிய வேலை. ஆனால் பகவானுடைய கண்ணோட்டத்துல வந்து அது அவர் புரிஞ்சுக்கிறார். அதுதான் அவர் வந்து பகவான் வந்து நன்றி உள்ளவர், பகவான் சிறு தொண்டையும் ஆதரிப்பவர், உண்மையான நேர்மையான அன்பான தொண்டை வந்து அவர் கண்டிப்பா ஆதரிப்பார். அதனால அவர் கிரேட்ஃபுல், அவர் கிருத்தக்ன, நன்றி உள்ளவர்னு சொல்லப்படுறார். அடுத்து வந்து பகவான் வந்து சத்திய வாக்கிய, எப்போ சத்தியமே பேசுவார், சொன்ன வாக்க தவற மாட்டார். சொன்ன வாக்க தவறது இல்லை, வாக்கு ஒரு முறை கொடுத்துட்டா அது யாரா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதை மீற மாட்டார். சத்திய வாக்கம், சத்திய வாக்கிய. எப்ப ராமரை வந்து காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கைகேயி, அப்ப வசிஷ்டர் சொல்றாரு, இந்த அம்மா பேச்செல்லாம் கேட்காதப்பா, நீ போவாத, நீ போக கூடாது, நீ ஏன் போனோம், இருந்து ஃபைட் போடலாம், இல்ல கேஸ் போடலாம், இருப்பா வசிஷ்டர் சொல்றார். ஆனா அவர் சொல்றாரு, குருதேவா நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், இந்த வாக்கை நான் மீறக்கூடாது, என்னுடைய தந்தைக்கு வந்து உங்களுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றுவேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நான் மீறக்கூடாது அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி தான் கொடுத்த வாக்கை வந்து எப்பவுமே பகவான் வந்து மீறவே மாட்டார். மீறாமல் அவருடைய அவர் சொற்படி அவர் என்ன சொன்னாரோ அந்த அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பவர் பகவான். அவருடைய இன்னொரு குணம் வந்து திருட்ட விரதா, விரதங்களை சரியாக ஒரு ஒரு உறுதி எடுத்துட்டா அதுல அப்படியே நிப்பாரு, இப்படி இப்படி ஆடமாட்டார். நம்ம எல்லாம் இன்னைக்கு 16 மாலை ஜபம் பண்றோம், இல்ல 32 மாலை ஜபம் பண்றோம்னு விரதம் எடுப்பான், அப்புறம் அந்த நாள் போக 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 அதுல விரதம் எல்லாம் கழிஞ்சு போயிடும், 16 முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். விரதங்களை எடுத்தால் அதை கண்டிப்பா முடிப்பார், ஒரு வாக்கு கொடுத்தால் அதை கண்டிப்பாக முடிப்பார். இதுல வந்து ராமபிரானுடைய மிக மிக சிறந்த ஒரு குணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இதை நினைச்சு 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 பக்தர்கள் வந்து ராமரை சரண் அடைய வேண்டும், சரண் அடைய வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, சக்ருத் ஏவ பிரபன்னோ யஸ் தவஸ்மிதி மம அபயம் சர்வதா தஸ்மை ததாமி ஏதத் விரதம் மம. என்னுடைய விரதம் என்ன தெரியுமா, நான் யாராவது வந்து என்கிட்ட ஒரே ஒரு முறை ராமனே நான் உன்னுடையவன் அப்படின்னு சரண் அடைஞ்சிட்டாங்கன்னா, ஒரு முறை சொன்னா கூட போதும், அவர்களுக்கு நிரந்தரமாக பயமின்மையை கொடுப்பது என் கடமை, அவர்களை காப்பது என் கடமை. ஒரே ஒரு முறை ராமா நான் உனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த பக்தனை காப்பது வந்து என்னுடைய கடமைன்னு விரதம் வச்சிருக்கார். ஆனா எவ்வளவு பாருங்க, நமக்கு எவ்வளவு ஒரு அனுகிரகம் பண்றார். அதனாலதான் இன்னைக்கு முதல்ல எடுத்த உடனே அந்த ராமரை சரணடையக்கூடிய மந்திரத்தை நம்ம சொன்னது,
ஸோ ராமரை நாம் வந்து சரணடைய வேண்டும், ஏன்னா அவர் விரதம் வச்சிருக்கிறார், என் பக்தர்களை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திருட்ட விருத்தா, தான் கொடுத்த வாக்கு தான் காப்பாற்றுவேன்னு சொன்னதை வந்து அவர் கண்டிப்பாக செய்வார். எதிரிகளுக்கும் நன்மை அளிக்கக்கூடியவர். ராவணன் மிகப்பெரிய கொடியவன், சீதா பிராட்டியை ராமர்கிட்ட இருந்து பிரித்து அனுபவிக்க நினைத்தவன். ஆனா அவன் இறந்த பிறகு விபீஷணனுக்கு என்ன கட்டளை இடுறார், நீ அவனுக்கு செய்ய வேண்டிய ஈம கிரியைகள்லாம் செஞ்சிரு அப்படின்றார். எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை மன்னித்தருளும் மிகப்பெரிய தயால குணம் வந்து ராமருக்கு இருக்கு. கைகேயும் அப்படிதான், இவ்வளவு பெரிய துன்பம் ராமாயணம் மொத்தம் வந்தது காட்டுல ராமர் பட்ட கஷ்டங்களுக்கு மொத்த மூல காரணம் வந்து கைகேயி தான். ஆனால் கைகேய ஒரு நாளும் வெறுக்கல, பகவான் ராமச்சந்திரர் வெறுக்கவே இல்லை. எப்படி கௌசல்யாவுக்கு மரியாதை கொடுத்தாரோ அதே மரியாதையை தான் கடைசி வரைக்கும் கொடுத்தார், நடுவுல எல்லாம் மாறவே இல்லை. தாய்ஸ்தானம் தான் கைகேயிக்கு. கைகேயி எப்படி நடந்துக்கினாங்க அது வேற விஷயம். ஆனா இவர் அவரிடம் வந்து எப்போதும் தாய் தானஸ்தான் கொடுத்தாரு, வெறுக்கவில்லை, பேசவில்லை, கடிந்து கொள்ளவில்லை, கோபப்படவில்லை. அதனால ராமர் வந்து முழுக்க முழுக்க இந்த உலக இங்க வந்து ராமாயணம் முழுக்க பக்தர்களோட அன்பு லீலை, கருணை லீலை, தன்னுடைய உயர்ந்த குணங்களை கொண்டு இப்படித்தான் ஒரு மன்னன் இருக்கணும், இப்படித்தான் ஒரு கணவன் இருக்கணும், இப்படித்தான் ஒரு நண்பன் இருக்கணும், இப்படித்தான் ஒரு மகன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கை முழுக்க நமக்கு காட்டுறார். சொல்றாங்க ராமாயணத்துல இருக்கிற ராமர், ராமருடைய ராமரை பார்த்து நம்ம வாழ கத்துக்கணும், கிருஷ்ணர் சொல்றத ராமரை கிருஷ்ணரை பார்த்து நம்ம செயல்படக்கூடாது, கிருஷ்ணருடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும். கிருஷ்ணர் பகவத்கீதை கொடுத்திருக்கிறார், அதை கேட்க வேண்டும். ராமர் நமக்கு வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் அன்பா இருக்கணும், இப்படிதான் விட்டு கொடுத்து போகணும், இப்படிதான் பதவி மேல மோகம் இல்லாமல் இருக்க வேண்டும், இப்படிதான் நீதியை வழங்க வேண்டும், இப்படிதான் பிரஜைகளை காக்க வேண்டும், இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்க வேண்டும், இப்படிதான் எதிரிகளையும் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டுறார். அதன்படி நாம வாழ வேண்டும். தர்மவானாக நம்ம வந்து ராமர் வந்து காட்டும் வழியில நம்ம வந்து போக வேண்டும். ராமாயணம் வந்து எத்தனை முறை படித்தாலும் எத்தனை முறை கேட்டாலும் புதுசு மாதிரியே இருக்கும், சலிக்கவே சலிக்காது. முழுக்க முழுக்க பல முறை நம்ம வந்து படிக்க வேண்டியது ராமாயணம். அதுல வந்து மிக மிக உன்னதமான ரிஷிகளும் முனிவர்களும் வராங்க. இல்லை நாம் வந்து இன்னைக்கு ராமருடைய குணங்களை மட்டுமே பார்த்ததுனால, ஆறு முக்கியமான குணங்களை மட்டுமே பார்த்ததுனால மற்ற விஷயங்களை எடுக்கலை. அடுத்த வகுப்பில் வந்து ராமரை குறித்த சில பாடல்களை நம்ம பாடி அதனுடைய மொழிபெயர்ப்பெல்லாம் பார்க்கலான்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது. இன்னொன்று வந்து ராமாயணத்தில் வரக்கூடிய பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றங்கள், அதுவும் நம்ம பார்க்கலாம். இன்னும் ராமாயணத்துல வந்து வேற விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா, ராமருடைய நாமத்தை சொல்றதுனால என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத வந்து விஷ்ணு சாஸ்திர நாமத்துல சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொல்றார். ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சாஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமநாமத்தை வந்து சொல்றது வந்து அவ்வளவு வந்து பலனை அளிக்கக்கூடியது. அதனாலதான் ஹனுமானுக்கு வந்து சக்தி வந்து பகவான் ராமருடைய நாமத்திலேயே அவர் மூழ்கியிருப்பார். எப்போதும் ராமரை தவிர வேற எதையும் அவரால் நினைக்கவே முடியாது, வேற எதையும் அவரால் செய்யவும் முடியாது. ராமருக்கு வந்து தொண்டு செய்யறது தவிர ஹனுமானுக்கு வந்து வேற ஒரு எண்ணமே கிடையாது. எங்கெல்லாம் ராமநாமம் ஓதப்படுதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஹனுமான் இருப்பார், கண்டிப்பாக அனுமான் வந்து சேவைக்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு பக்தனாக இருப்பார். அதனால ராமநாமத்தை சொல்வோமாக. ராமாயணத்துல ராமாயண
ராம நவமியை முன்னிட்டு நம்ம வந்து ராமரை தியானிப்போமாக, ராமரை சரணடைவோமாக. நம்முடைய மகாமந்திரத்திலேயே ராமரும் இருக்கிறார். அதனால் ராமர் வந்து எப்போதும் நமக்கு இன்பத்தை தரக்கூடியவர், இரக்கமான பகவான். அதனால் அவரை வந்து தொழுவோம், அவருடைய நாமத்தை சொல்வோம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு வந்து கூடுதல் கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப இந்த இதுல வந்து மாதாஜி, மாந்திரைதான் இந்த கையேகிய கெட்டவளாக்குறாள். மாந்திரை, அப்ப மாந்திரை ஏன் கெட்டவளாக்குறாள்னு சொன்னால், மாந்திரை ராமர் சிறுபிள்ளை ஆயிருக்கேக்க விளையாடும் போது வில்லுண்டையால முதுகில அடிச்சதா, அப்ப அது மாந்திரைக்கு கோபம். அப்ப மாந்திரை படிப்படிப்படியாக கையேயின் மனதை மாத்தி தான் கையேகி கடைசியாக இப்படி கேள்வி கேட்கிறாள், இப்படி ராமரே இவ்வளவுக்கு கொண்டு வர்றாள், காட்டுக்கு செல்ல வைக்கிறாள். அப்ப அது மாந்திரை தான் செய்யறது. அந்த மற்றது இது குகன் வந்து ஒரு வேடுவன், காட்டுவாசு வேடுவன் அவன் காட்டுல. அதுதான் மாதாஜி சொல்லுவன்ண்டு, இந்த மாந்திரை தான் இதுக்கு காரணம். ஆமா ஆமா ஆமா, மந்திரா மந்திரான்னு சொல்றாங்க. மந்திரா வந்து, ஆனா ராமர் வந்து சின்ன வயசுல அப்படி இருந்தாரா அப்படின்றது நான் வந்து, நான் இந்த ராமாயணத்துல எல்லாம் நான் படிச்ச ராமாயணத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததான்றது இல்லை. ஏன்னா இப்ப வந்து இப்பதான் வந்து ராமாயணம் இஸ்கான்ல வந்து எழுதுறாங்க, இப்பதான் வந்து அந்த பாகவதம் போன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமான ராமாயணம் தான் என்கிட்ட இருக்கு. அதனால அந்த எழுதி கொண்டிருக்கிற ராமாயணம் இப்பதான் பாலகாண்டம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல தெரியல இந்த மாதிரி பண்ணாரா ராமர் அப்படின்ட்டு. சிறு பிள்ளை என்றபடியா செய்திருவேன், சிறு விளையாட்டுத்தனமா செய்திருக்க. எங்களோட பாடங்கள்ல இருக்கு, பாடத்துல திருவிளையாடல். ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். பகவானுடைய ராமாயணத்துல பாத்தீங்கன்னா, அவ அந்த இந்த அந்த மாதிரி அந்த அம்மா பண்ணணும், இவர் காட்டுக்கு போகணும்ன்றது அவர் முதல்ல முடிவு பண்ணதுதான். ஏன்னா காட்டுல இருக்கிற ரிஷி முனிவர்கள்லாம் பகவான் ராமருடைய சங்கத்தை ஏற்க வேண்டும்னு தானே இருக்கிறாங்க. அதனால அவரு இதெல்லாம் முதலேயே அவரே திட்டமிட்டதுதான். இப்ப சூர்பனகை இருக்கால, சூர்பனகை வந்து மேலுலகத்தில் இருக்கும் இந்திரலோகத்தில் இருக்கும் ஒரு அப்சரை. இங்க ராவணனை கொள்வதற்காக அவளும் இங்க வந்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் ராமருடைய திட்டங்கள் தான், பகவானுடைய திட்டம் தான். பகவான் காட்டுக்கு போகணும்ன்றதே அவருடைய திட்டம் தான். அதனால அவள் வந்து கருவியாக மாறிவிட்டாள். நமக்கு இந்த பாடெல்லாம் சொல்லித்தரணும் இல்லையா? நம்ம எவ்வளவு ஒரு நல்ல பக்தராக இருந்தாலும் ராமருக்கே தாயாக கூடிய பாக்கியம் கைகேயிக்கு இருக்கா இல்லையா? ஆனால் மந்திரை போன்ற தவறான நபரோட கூடா நட்புன்னு சொல்றோம் இல்லையா, கூடா நட்பு. அந்த கூடா நட்பு இருக்கிறதுனால நல்ல எண்ணங்கள்லாம் கூட மாற்றிவிட வாய்ப்பு உண்டு. நல்லவங்களா இருந்தாங்க, கைகேயி வந்து ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தாங்க. ஆனா அந்த அச்சத் சங்கம் அந்த மந்திரையினுடைய பேச்சை கேட்டதுனால இவ்வளவு பாதக செயலை செய்ய வேண்டியதா இருக்கு. பின்னாடி கஷ்டப்படுறாங்க. ஆனா கைகேயி தான் செய்த செயலுக்கு, நான் தசரதர் வந்து உயிரை விட்டுறாரு இல்ல, பிரிவு துயர். அவரால் தன் மகனை பிரிந்து இருக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய துன்பத்தை அவருக்கு கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வே அவரை வந்து சாகடிச்சிடுது. வேற ஏதாவது கருத்துக்கள்? ராமாயண உபன்யாசத்துல கேட்டது என்னன்னா, தேடிண்டே வராங்க ராமரும் லக்ஷ்மணரும். அப்ப தேடின் வரும்போது ஜட்டாயு அவர் வந்து சீத்தைய காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு முயற்சி எடுத்து அதுல தோல்விட்டு அதே உயிர் போற நிலைமையில காட்டுல விழுந்து கிடக்காரு இல்லையா. அப்ப வந்து ராமரும் லக்ஷ்மணரும் தேடிண்டே வரும்போது தூரத்துல இருந்து அவங்க பாக்குறாங்க ஜட்டாயுவை. பார்க்கும் பொழுது லக்ஷ்மணரும் ராமரும் முதல்ல என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு ராட்சசன் தான் நம்மளை ஏமாத்துறதுக்காக அப்படி படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு. ராமருக்கு ஏற்கனவே ஒரு ஒரு சோகம் பிளஸ் பயம், சரி பயம் இல்ல அது ஒரு கோபம். அதனால என்ன பண்றாரா, ஜட்டாயுவை தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவர் ஒரு
ஒரு ராட்சசன் தான் இப்படி ஏதோ நம்மளை ஏமாத்துறதுக்கு பண்ணிருக்கான் அப்படின்ட்டு அந்த ஒரு சீதையை காணமேங்கிற கோவத்துல கோதண்டத்தை எடுத்துடுறாராம். இப்பவே அந்த ராட்சசன் அழிச்சு விடுறப்பார் அப்படின்னு எடுத்துட்டு வீ கிட்டக்க போய் பார்க்கும்போதுதான் ஜட்டாயும் தெரியறதான். தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரா, இப்படி நான் வந்து ஒரு இப்படி இப்படி போய் நான் அந்த கோதண்டத்தை எடுத்துட்டேனே இந்த ஜட்டாயு மேல பிரயோகிக்கணும்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சுட்டாராம் கோதண்டத்தை. அந்த இடத்துல மட்டும்தான் அவர் கோதண்டத்தை கீழே விட்டுதான். வேற கோதண்ட பாணியாதான் எப்போ இருப்பார், அந்த ஜட்டாயுக்கு மேல நம்ம பிரயோகம் பண்ணணும்னு நான் தப்பா எடுத்துட்டேனேன்னு அந்த கோதண்டத்தை கூட பக்தர்களுக்காக தூக்கி அடிச்சிடுவார் ராமர் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லி கேட்டுட்டே மாட்டாரு. ரொம்ப நல்லது. ஆனா நான் ஜட்டாயு சொல்லாம விட்டுட்டேன். ஜட்டாய்கிட்டையும் அவரு வந்து பகவானுக்கு வந்து அன்பு பரிமாற்றம். ஜட்டாய் வந்து ஒரு கழுகுதான், ஒரு சாதாரண பறவை தான். ஆனா பகவானுக்கு சேவை செய்யறதுல தோத்து போச்சு. சேவை செஞ்சது அதுல வெற்றி அடையல, ஆனா சேவை செய்யறதே வெற்றி தான். அப்ப அந்த அங்க அது உயிரை விடுறதுனால பகவான் என்ன பண்றாரு, அதுக்கு வந்து ஒரு மகனை போல ஈமக்கிரியை பண்றார். தன்னுடைய அப்பாக்கே பண்ணல, அவர் தசரதனுக்கே அவர் வந்து ஈமக்கிரியை செய்யல, ஆனா ஜட்டாயுக்கு செய்யறாரு. ஜட்டாயு மோட்சம் அடைஞ்ச திவ்ய தேசங்கள் ரெண்டு இருக்கு. அப்ப ஜட்டாய்க்கு இப்ப நீ இப்ப கூட நீங்க போனீங்கன்னா அந்த அந்த இடத்துல வந்து வேலூர் பக்கத்துல இருக்க விஜயராகவ பெருமாள் எண்ணெய் பெற்ற தாயாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அவரு அந்த பெருமாள் வந்து ராமச்சந்திரர் வந்து அதுக்கு தகனம் பண்ணும் போது நெருப்பு வரும்ல, அப்ப அங்க தாயார் வந்து இப்படி விலகி நின்ன மாதிரி காட்டுறாங்க. அப்படி அந்த அந்த தாயார் அந்த நெருப்பு இருக்கிறதுனால விலகி நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அந்த சுவாமியினுடைய மூலவர்கிட்ட பாத்தீங்கன்னா அப்படி தள்ளி நிக்கிற மாதிரி இருப்பாங்க. தாயார் மட்டும் ராமர் இருப்பார், லக்ஷ்மணர் இருப்பார், தாயார் கொஞ்சம் தள்ளி நிக்கிற மாதிரி இருக்கும். ஜட்டாயு மோட்சம் அடைந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அங்கே பகவானே போய் அந்திம கிரியை பண்றார். ஜட்டாய்க்கு அந்திம கிரியை பண்ணும் போது எப்படி தாயார் வந்தாங்க, தாயார் தான் போயிட்டாங்களே, ராவணனால கொண்டு செல்லப்பட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனா இந்த லீலை புரிந்த இடங்கள்லாம் வந்து அப்புறமா திவ்ய தேசமாக நிரூபிக்கப்பட்டது நிறுவப்பட்டது பக்தர்களால. அதனால பக்தர்கள் வந்து அந்த தாயாரும் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். எப்படின்னு தெரியல எனக்கு, எப்படி ராமர் வந்து ஜட்டாயுக்கு வந்து அந்திம கிரியை பண்ணும்போது எப்படி அங்கே தாயார் வந்தாங்கன்னு யாரும் சொல்லலை, எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த அந்த திவ்ய தேசத்தினுடைய வரலாறை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கூட அந்த திவ்ய தேசத்துக்கு போனீங்கன்னா அது வந்து வேலூர் பக்கத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா பத்மா, அது திரு மெயின் ரோட்ல இருக்கு, மெயின் ரோட்ல அந்த கோயில் ஒரு முனிவர் கேக்குறார், அதுக்காக அந்த லீலைய திரும்பி காமிச்ச இடம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏன் காரணம் என்ன? அது வந்து கல்யாண கோலத்துல இருக்காங்க அப்படின்னு இப்ப கூட ரீசெண்டா போனும்போது சொன்னாரு. அப்பதான் நானே கவனிச்சேன், எப்பவுமே வந்து வலது பக்கம் இருப்பா சீதா காட்டி, ஆனா அங்க வந்து இடது பக்கம் இருக்கா. அதுக்கு என் காரணம் வந்து நான் கேட்டு சொல்றேன் மாதாஜி, இப்ப கூட நான் கேள்விப்பட்டேன், அது டக்குன்னு மறந்து போச்சு.
அந்த ஒரே ஒரு கேத்திரம் மட்டும்தான் தாயார் வந்து இந்த பக்கம் இருக்கா, ராமருக்கு இடது பக்கத்துல. மத்த எல்லா மத்த அதுவும் அது பட்டாபிஷேக கோலமும் சொன்னாங்க. அது மட்டும் நான் கட்டாயம் கேட்டு சொல்றேன் மத்தாஜி. அதனாலன்னு இப்ப வந்து தென்னிந்தியால இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் தாயார் வலது பக்கமா எடுத்து பக்கமா வலது பக்கம் ஜென்ரலா வந்து ராமருக்கு வலது பக்கம் தான் மட்டும்தான் இடது பக்கம் தாயார் வலது பக்கம் இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வடநாட்டுல முழுக்க அந்த கேட்டது வந்து அம்மா வந்து இந்த பக்கம் இருக்க, அதாவது ராமர் இடது பக்கமா அனுமார் வந்து அப்படியே திருவடியை பார்த்துட்டே அவர் தேவை சாதிக்கிறதுக்காக அனுமார் பக்கத்துல நிக்கணும்ட்டு சீட்டை அங்க போய் நின்றுட்டாலாம் அனுமாருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப பொதுவா வந்து தென்னிந்தியால வந்து தாயார் வந்து வலது பக்கம் நிக்கிறா, வட இந்தியால தாயார் வந்து இடது பக்கம் தான் நிக்கிறா. நீங்க பாருங்க எந்த எந்த இதுல பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணர், ராதாகிருஷ்ணர் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க மாயாபுரிலையும் பாத்தீங்கன்னா தாயார் வந்து இடது பக்கம் தான் நிக்கிறார். அங்கதான் வந்து தென்னிந்தியாலதான் வலது பக்கம். நீ மலம் ஆறினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வலது பக்கம் நிக்கிறார், இங்கெல்லாம் இடது பக்கம் தான். இது சில கலாச்சார வேறுபாடுகள். ஆமா மாதாஜி, ஸ்ரீரங்கத்துல வலது பக்கம் நிக்கிறா, அயோத்தியில வந்து இடது பக்கம் பிரபு. தாமோதர் பிரபு ஏதோ கேக்குறார், சொல்லுங்க பிரபு. ஹரகிருஷ்ண மாதாஜி, பொதுவாக ராமாயணத்துல வந்து அநேகர் எழுதியிருக்கிறாங்க, பொதுவான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னா, ராமர் வந்து சத்திரியர், ராவணன் வந்து தமிழர், சிவபக்தன், அவர் சூரன் அவரை அழிச்சு தமிழருக்கு ராமர் துரோகம் செய்து விட்டார் என்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் ஒன்று போகுது. அது நிறைய பேர் பண்றாங்க. ஆமா, இந்த ராமாயண தீகா கட்சிகள் தான் அது மாதிரி பண்றாங்க. ராமாயணத்துக்கும் பகவத்கீதைக்கும் உள்ள ஆத்மீய வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ராமாயணத்தை படிக்கக்குள்ள ஒரு மேலெழுந்த மாதிரியான ஒரு கதை மாதிரி தான் போகுது. ஆனா நாங்கள் பகவத்கீதையை படிக்கக்குள்ள ஆத்மீயத்துக்கு தேவையான எத்தனையோ விதமான கருத்துக்களை எங்களால் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இல்ல அதுதான், ராமாயணம் வந்து வரலாறு இல்ல, இதிகாசம். பகவத்கீதைன்றது வந்து அறிவுரை, அங்க அதுவும் அந்த இதிகாசத்துல வர ஒரு அறிவுரை. பகவத்கீதை வந்து பகவான் நமக்கு வந்து மனிதர்கள் நீங்க என்னென்ன விதிப்படி நடக்கணும்ன்றத அறிவுரைய அந்த அந்த இதிகாசத்துல ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொண்டு சொல்றாரு. ராமாயணம் முழுக்க நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு மன்னன் எப்படி இருந்தார், எப்படி நம்ம ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும்ன்றத ராமருடைய வாழ்க்கையில இருந்து எடுத்துக்கணும். கிருஷ்ணருடைய உபதேசங்களை பகவத்கீதை மூலமாக எடுத்துக்கணும். கிருஷ்ணர் சொல்ற உபதேசங்களை பகவத்கீதையை கொண்டு செயல்படணும். இங்க கூட இப்ப நாங்க கூட இந்த ராவணனை பத்தி இந்த சர்ச்சை வரும்போது நான் சொல்ல ஒரு கருத்து சொல்லலாம்னு விரும்புறேன். அசுரன் எந்த அசுரனா இருந்தான், அசுரன் வந்து கொல்லப்பட வேண்டியவன், அவன் தர்மத்துக்கு எதிராக நடந்தான். வாழ்க்கை முழுக்க ராவணன் வந்து மிக கொடியவனாக பக்திக்கு எதிரானவனாக இருக்கிறார். சிவபெருமானே அதை விரும்பல அவனை, அதனாலதான் உதவிக்கே வரல, இல்லைன்னா உதவிக்கு வந்திருப்பாரே. அவன் வந்து தமிழன் தமிழன் அப்படிலாம் இல்ல. அசுரன் எந்த மொழி பேசுபவனாக இருந்தால் என்ன, பகவான் வந்து அவனை வந்து கொல்ல வேண்டியது அவருடைய கொன்று ஆட்கொள்றார். கொன்னாலும் இப்ப பகவானால கொல்லப்பட்ட அசுரன் வந்து பகவானுடைய அனுகிரகத்தை கண்டிப்பாக பெறுகிறான். அந்த அவ்வளோ பெரிய பாவத்தை செய்தாலும் பகவான் வந்து கொன்னுட்டு மன்னிக்கிறார் இல்லையா, மன்னிப்பு தான் அது. பகவானே வந்து கொன்னார்னா அவனுக்கு வந்து அது வரப்பிரசாதம் தான். இது வந்து இந்த பௌதிகவாதிகள் நாஸ்திகவாதிகள் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது வந்து இனவாதம் பண்ற வேலை இதெல்லாம். இது வந்து ராமாயணம் இதிகாசம், ராமாயணம் கடவுளுடைய லீலை. இத நம்ம வந்து கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு இந்த நாஸ்திகர்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. இத வச்சு ராமர் வந்து ஒரு ஒரு நாஸ்திகன் வந்து கேள்வி கேட்டார், ராமர் அப்பா என்ஜினியர் கொத்தனாரா ராமர் அப்படின்னா, அங்கங்க அரசியல்வாதிகள் வந்து பேர் வச்சுக்கிறீங்கல்ல, அரசியல்வாதிகள் அவங்க இந்த மேம்பாலம் இவருடைய இந்த தலைவருடைய பேரை போட்டு அவருடைய மேம்பாலம் அவரை கட்டுறாரு.
ராமர் கட்டல, ஆனா ராமருடைய சேவகர்கள் கட்டினாங்க, அதனாலதான் ராமர் பாலம்னு பேர் வைக்கிறோம். அதே போல அரசியல்வாதிகள் எவ்வளோ பெரிய 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 கட்டுமான பணிகள்லாம் கொடுத்துட்டு அவங்க பேரை வச்சுக்கிறாங்க. அரசியல்வாதிகள்லாம் பேர் வச்சுக்கிறாங்கல்ல அவங்கவுங்க பேரை, இப்ப அவங்களா கட்டுறாங்க, அவர்களுடைய தொண்டர்கள் கட்டுறாங்க. ஸோ ராமர் வந்து இப்ப இந்த மாதிரி பகவானை இழித்து பேசும் நாஸ்திகவாதிகள் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க, ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அதான் அபிஜானாதி மாமூடா மானுஷம் தனும் ஆசிரித்தம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். நான் வந்து மனித உருவில் அவதாரம் எடுத்து வரும்போது மூடர்கள் அறிவற்ற அவிஜானாதி மாமூடா அறிவற்ற மூடர்கள் நம்புவதில்லை, என்னுடைய மிகப்பெரிய சக்தியை அவர்கள் அறிவதில்லை உணர்வதில்லை. அதை பத்திலாம் பகவானுக்கு கவலை கிடையாது. நாஸ்திகர்கள் பற்றி கவலை கிடையாது, ஆஸ்திகர்களான பக்தர்களோட அன்பு திருவிளையாடல் பண்றதுக்கு தான் அவர் வர்றார். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எங்க கிடைக்கும்? இதை பற்றி கேட்டாலே சிறப்பு. இதை இப்போ நம்ம வந்து ஒரு பௌதிகவாதியினுடைய வாழ்க்கை வரலாறு கேட்கறோம்னு வச்சுங்க, பாவம் தான் சேரும். ஒரு அரசியல்வாதி இல்ல ஒரு சினிமாக்காரன் இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம கேட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? நம்ம நரகத்துக்கு தான் போவோம். அவன் எத்தனை கொலை பண்ணா, என்ன பண்ணா, ஏது பண்ணா, ஹிட்லர் வாழ்க்கை வரலாறோ, பெரியார் போன்ற நாஸ்திகவாதியினுடைய வாழ்க்கை வரலாறோ நம்ம கேட்டோம்னா என்ன பண்ணுவோம், எங்க போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். ஆனா ராமருடைய லீலைகள் திருவிளையாடல்களை நம்ம கேட்டோம்னா என்ன ஆகும் நமக்கு? நமக்கு வந்து பக்தி கிடைக்கும், கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். ராமாயணத்திலேயே கூட ஒரு ஒரு வாய்ப்பு கூட பகவான் கொடுப்பார். அந்த உன்னதமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் ராமாயணத்தை கேட்கறதுனால. பல பாவங்கள் ஒழியும், ராமரோட நம்ம இன்னைக்கு முழுக்க இருந்தோம்ன்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், பக்தி புண்ணியம் கிடைக்கும், ராமரை பலமுறை வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும். ஆனா இதே நம்ம ஒரு பௌதிகமான ஒரு சினிமா கதையோ இல்ல ஒரு அரசியல்வாதியினுடைய கதையோ கேட்டோம்னா நேரம் வேஸ்ட், அதை கேட்டதனுடைய பலனாக நரகத்துக்கு கூட போகலாம் மக்கள். ஒரு கேள்வி மாதாஜி, இதுதான் நாஸ்திகவாதிகளுடைய வாதம். சொல்லுங்க ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, ராமநாமம் கிருஷ்ண நாமத்தை பத்தி பகவான் சைதன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காரு, அதை பத்தி ஒரு தரம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா சொல்லுங்க. அதுதான் மூன்று முறை, அதாவது 1000 விஷ்ணு நாமம், அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கூட வந்தது பிரபு, ஒரு பெரிய சர்ச்சை கூட ஏற்பட்டது, இப்படி எப்படி சொல்லலாம் அப்படி எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு. 1000 விஷ்ணு நாமங்கள் ஒரு ராமநாமத்துக்கு சமம், 3 ராமநாமங்கள் ஒரு கிருஷ்ண நாமத்துக்கு சமம். இப்போ கிருஷ்ண நாமம் தான் கண்டிப்பா முதல்ல நிக்கிறது, அதனால ராமநாமம் சொன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு இல்லை, விஷ்ணு நாராயணா சொன்னா பலன் கிடைக்காதுன்னு இல்லை. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான் முதல்ல நிற்பார். ஆனா அவருடைய அவதாரங்களை வழிபடுறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம், தவறும் கிடையாது. ஆனால் அதுலயும் சிறப்பானது எதுன்னா கிருஷ்ணர் அப்படின்றாங்க. விஷ்ணு நாமத்தை விட இன்னும் ஒரு படி மேல வந்து கிருஷ்ண நாமம். அதில் விஷ்ணு நாமம் சொல்றதுனால மோட்சம் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும், கிடைக்கும், ஆனா ஒரு ஒரு ஸ்டெப்பு கீழே, அவ்வளவுதான். அதனால இதை பற்றி இப்ப பிரபுபாதரை இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பக்தர்கள் கேட்கும் போது, இப்ப ராமரா கிருஷ்ணரா நரசிம்மரா நாராயணரா அப்படிலாம் கேட்கும் போது, விஷ்ணு தத்துவங்கள் யார்கிட்ட வேணா நீங்க வந்து உங்க பற்றுதலை வளர்த்து கொள்ளலாம், உங்கள் பக்தியை நீங்க வளர்த்துக்கொள்ளலாம், அது மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு பக்தி. ஏன்னா அப்ப ஒரு பக்தன் வந்து ராமனுக்குத்தான் அப்படின்னும் போது அவங்க ராமரையே வணங்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நம்முடைய சம்பிரதாயம் வந்து கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்ன்றத பாகவதம் வந்து கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான் சொல்லுது. அதனால நம்ம சம்பிரதாயம் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் கிருஷ்ணருக்கு தான் முதலிடம் கொடுக்குது. ஆனா ராமரும் முழுமுதற் கடவுள் தான், அவருடைய அவதாரம் தான், கிருஷ்ணருடைய அவதாரம் தான். அதனால ராமரை வழிபட ஒரு கேள்வி கூட குழந்தைகள் வகுப்புல வந்து ஒரு குழந்தையே கேள்வி கேட்டுச்சு, அது என்ன உங்க இஸ்கான்ல ஒரு கிருஷ்ணர் தானா, ராமர் நரசிம்மர் இந்த மாதிரி நாராயணர் அப்படின்னா வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? வேற வேற லீலைகள், வேற வேற யுகங்கள், ஆனா நபர் ஒருத்தர் தான்.
நாராயணருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? கிருஷ்ணர் வீட்டுல இருக்கிற அப்பா, நாராயணர் வேலைக்கு போற அப்பா, ஒரே நபர் தான். கிருஷ்ணரும் ராமரும் ஒரே நபர் தான். அதனால எந்த பக்தனுக்கு எந்த எந்த அவதாரத்துல அதிக பற்றுதலோ அதற்காக அந்த அவதாரம் இல்லை அங்க இடம் கொடுக்குறாரு அந்த பக்தனுக்கு. நமக்கு வந்து கௌடி சம்பிரதாயத்துல இருக்கிற நமக்கு வந்து கிருஷ்ணர் தான். ஆனா நீங்க ராம பக்தரா இருக்கிறது தவறு கிடையாது, எந்த விதத்திலையும் குறையாது. கேளுங்க, நீங்க பேசுறீங்க எனக்கு கேட்க மாட்டேங்குது, அச்சலா இருக்கு. மாதாஜி இப்ப நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் மாதாஜி, அப்புறம் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க, இப்பதான் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க. அதுக்கு வந்து காரணம் வந்து அந்த மந்திரம் அரே ராம முத சொல்றது அது ரொம்ப புனிதமான மந்திரம். அதை இப்ப சொன்னா இந்த கலியுகத்துக்கு அந்த மந்திரம் சொல்ற ரொம்ப கவனமா சொல்லணும். அதனாலதான் அந்த கொஞ்சம் குறைச்சி ஹரே கிருஷ்ணா முத சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு லெக்சர்ல ஒருத்தவங்க சொன்னாங்க. இல்ல இல்ல, நீங்க எப்படி லெக்சர் கேட்டீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப வந்து பகவான் வந்து தன்னுடைய நாமங்கள்ல அதுதான் இப்ப சொல்றேன். அவங்க எப்படி என்ன லெக்சர்ல நீங்க என்ன கேட்டீங்கன்னு தெரியல. முதல்ல இது வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து மகா மந்திரம், இத பிராமணர்கள் மட்டும்தான் ஜபிக்கணும், மற்றவர்கள்லாம் ஜபிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு பிராமண சமுதாயம் வந்து மேற்கு வங்காளத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கடவுள், பக்தி மார்க்கத்தை பரப்புறதுக்கு தான் வந்தார். அதனால இந்த மந்திரம் வந்து முதல்ல ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அதுக்கப்புறம் தான் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு இருந்தது. இப்ப கூட பாத்தீங்கன்னா தென்னிந்தியர்கள்லாம் ஹரே ராமான்னு தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தது. அப்ப மகாபிரபு என்ன நினைச்சாரு, இப்ப இந்த பகவானுடைய திருநாமத்தை பரப்புறத இவங்க எல்லாம் தடை பண்றாங்க, அதனால நான் என்ன பண்றேன், மந்திரத்தை மாத்தி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி கொடுத்துட்டார். பகவான் மாத்தினாருன்னா ஒண்ணும் பிரச்சனையாவது, நீங்க ஒரு மந்திரத்தை எடுத்து மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் அளிக்காது. ஆனா பகவானே தானே, சைத்தன்ய மகாபிரபு வந்து கடவுள், முழுமுதற் கடவுள், அவர் மாத்தி கொடுக்குறாரு. அதனால பரவாயில்ல, அந்த பிராமணர்களுடைய வாயை அடைக்கணும்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் மாத்தி கொடுத்துட்றேன் மந்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா போட்டு கொடுக்குறார். இதுதான் நான் கேள்விப்பட்டது. அதனால பகவானே வந்து இந்த நாமத்தினுடைய மகிமைய கொண்டாடணும் அப்படின்றதுக்காக சைத்தன்ய மகாபிரபுவே அதுல வந்து சில விதி விலக்கு விலக்கான இந்த ஈஸி சுலபமாக்கிட்டாரு, எல்லாத்தையும் சுலபமாக்கி கொடுத்தாரு. இல்லைன்னா கலியுக மக்கள் பக்தியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்காக நாம அதனால ரொம்ப சுலபமாக்கி கொடுத்தார், மாற்றியும் கொடுத்தார். ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் வந்து நம்ம வந்து புதன்கிழமை இதே நேரத்துல சந்திப்போம், ராமர் கதைய நம்ம கேட்போம். கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிடுறேன், ஏன்னா உங்களுக்கு கோயிலுக்கு போற பக்தர்கள்லாம் கோயிலுக்கு போகலான்னா போகலாம் அன்று, உங்களுடைய வசதியை பொறுத்து நம்ம அதை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாம். புதன்கிழமை நான் உங்களுக்கு அறிவிப்பு முன்னறிவிப்பு செய்கிறேன், நிறைய ராமரை பற்றி இன்னும் வந்து நம்ம கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்ப தரிபச கிருபா சிந்து ஹரே கிருஷ்ணா.